வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஜாயின்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜாயின்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகக்கூடிய குரீஸ். ஸோ இந்த ஜாயின் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, அந்த கேண்டிடேட் வந்து வெவ்வேறு குரூப்பில் இருக்கிறாங்க. அந்த வெவ்வேறு குரூப்பில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாரு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாரு, அண்டு ஜிமெயில் யூஸ் பண்ணுறாரு. இந்த மூணுக்குமே வந்து ஒரே மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணுறாரு. இந்த மூணுக்குமே ஒரே நம்பர் தான் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து மூணு கோர்ஸ் பண்ணுறாரு, இந்த மூணு கோர்ஸ் பண்ணுறவரையும் நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாரு? அதே மாதிரி அதில் ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அவங்க மட்டும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இதில் வந்து ரெண்டு டேபிள் யூஸ் பண்ணுறேன், கிரிக்கெட் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே கிரிக்கெட்டில் விளையாடுறவங்களை பார்த்தீங்கன்னா, அன்பு அண்டு சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஃபுட்பால் அப்படிங்கிற இந்த டீம்லேயும் இருக்காங்க, அன்பு அண்டு சிவா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம வந்து யூனியன் ஆளில் வந்து இதை இந்த டேபிளில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இவங்க ரெண்டு பேர் தான் வந்து காமனாக என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு டேபிளையுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறது, இவங்க ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ இவங்க இந்த டேபிளில் இருக்காங்க, அந்த டேபிளையும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், கிரிக்கெட் விளையாடுறவங்களும் எனக்கு வேணும், அந்த டீம்ல இருந்து ஃபுட்பால் விளையாடுறவங்களும் எனக்கு வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறது. இந்த லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கூகுளில் சில இமேஜஸ் வச்சிருக்கேன். ஸோ லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இன்னர் ஜாயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னர் ஜாயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரெண்டு டேபிள்லையுமே காமனாக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களை காமிக்கும். அப்போ லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் டேபிள்லேயும் இருக்கிறவங்க இந்த டேபிள்லேருந்து ரைட்டு டேபிளில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது கிரிக்கெட்டு விளையாட தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அவங்க ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க, அவங்களையும் சேர்த்து எனக்கு காமிக்கிறது தான் லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறது. ரைட் ஜாயின் வந்து ஆப்போசிட், அதாவது ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அந்த ஃபுட்பால் விளையாடுறவங்க ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிரிக்கெட் அப்படிங்கிறதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இவங்கள சேர்த்து சொல்கிறது, ஒன்லி கிரிக்கெட் ஃபுட்பால் மட்டும் விளையாட தெரிஞ்சவங்களை மட்டும் எடுத்துக்கொடுங்க அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் ஃபுல் ஜாயின் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, டேபிளை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு டேபிள், ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன குறி யூஸ் பண்ண போகிறோம்னா, லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஜாயின் யார் கூட, ஃபுட்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேபிள் கூட, ஓகேவா? இப்போ வந்து சிஸ்டம் வந்து தேடுறதுக்காக ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம், எந்தெந்த காலமாக நான் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அங்கே ரெண்டு டேபிள்லையும் இருக்கக்கூடிய நேமுங்கிற காலம் வந்து காமனாக வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நேம் அப்படிங்கிற காலம் வந்து நம்ம சொல்ல போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம். இதில் வந்து ஆன் கிரிக் அப்படிங்கிற அந்த டேபிளில் இருக்கக்கூடிய நேமுங்கிற காலம். ஆக்சுவலி இங்கே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேபிள் ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இதில் நேமுங்கிற காலமில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்ஜெக்ட் டாட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேபிளில், ஃபுட்பால் டேபிளில் இருக்கக்கூடிய நேம், ஓகேவா? ஸோ இந்த ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டிங்கன்னா, ஸ்மால் மிஸ்டேக் நினைக்கிறேன், என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ செலக்ட் டபுள் டைம் வந்து ஃப்ரம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், ஓகே. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிரிக்கெட், லெஃப்ட் ஜாயின் ஃபுட்பால் அப்படிங்கிற டேபிள். இப்போ வந்து தேடி மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறோம்னா, கிரிக்கெட் டேபிள் இருக்கக்கூடிய நேமுங்கிற காலம், ஃபுட்பால் டீமுங்கிற ஃபுட்பால் டீமில் இருக்கக்கூடிய அந்த நேமுங்கிற காலத்தையும் என்ன பண்ணோம், மேட்ச் பண்ணி என்ன பண்ணோம், இந்த மாதிரி லெஃப்ட் சைடு காமிக்கும். லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் டேபிளில் இருக்கிறவங்க அதே மாதிரி இன்னர் ஜாயின் அப்படிங்கிறவங்க காமனாக பார்ட்டிசிபேட் ஆகக்கூடியவங்களையும் காமிக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக வர்றது ரைட் சைடு, அதாவது ரைட் ஜாயின், ரைட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி, அதாவது இங்கே நம்ம பார்த்த மாதிரி ரைட்லேயும் இருக்கிறவங்க காமனாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதா ரைட் ஜாயின். ஸோ சிம்பிள் என்னென்னா, பழைய கொரியை நம்ம வந்து அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் அப்படிங்கிறது நேமுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ரைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நான் ரைட் அப்படிங்கிற நேம் மாற்றுறேன். ஸோ மாற்றிட்டோம்னா என்னாகும், இந்த மாதிரி ஒன்லி, அதாவது ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க அதே மாதிரி காமனாக கிரிக்கெட்டும் விளையாட தெரிஞ்சவங்களை மட்டும் எனக்கு என்ன பண்ணோம், ரைட் ஜாயின் அப்படிங்கிறதுல காமிக்கும். ஸோ இதில் நம்ம நல்லா பார்த்துக்கிறோங்க, இங்கே இருக்கக்கூடிய ராஜா மணி முத்து அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபுட்பால் விளையாட தெரியாது, அவங்களுக்கு ஒன்லி கிரிக்கெட் மட்டும் தான் விளையாட தெரியும். ஸோ ஒன்லி கிரிக்கெட் மட்டும் விளையாட தெரியறவங்க அந்த டேபிளில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களா
தான் எடுத்து கொடுங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன குழு, ரைட் சைடு ஜாயின் பண்ணும்போது ரைட் சைடில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதோட நேமில் வந்து நல் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்லி கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்களை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம், வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வேர் இப்போ வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடியவங்க ஃபுட்பால், ஓகேவா? அந்த ஃபுட்பால் அப்படிங்கிற அந்த டேபிளில் இருக்கக்கூடிய நேம், ஓகேவா, நேம் இஸ் நல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணிடலாம். இப்படி கால் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி கிரிக்கெட் மட்டும் விளையாட தெரிஞ்சவங்களை நம்ம எடுத்து காமிச்சிடலாம். சரி, ஓகே, ஒன்லி ஃபுட்பால் மட்டும் விளையாட தெரிஞ்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது? சிம்பிள், ரைட் ஜாயின் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஜாயின் யூஸ் பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேபிளில், அதாவது கேசவ், இமான், விக்னேஷ் இவங்க மூணு பேரை தான் நம்ம எடுக்க போகிறோம். இவங்க மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க. அப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய நேம் இல்லைன்னா நல்லுனு அசைனாக இருக்கும். இதை தான் நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஜாயின் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ரெஃபரன்ஸாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் கிரிக் டாட் நேம் இஸ் நல் அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ கிரிக் டாட் நேம் இஸ் நல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஒன்லி ஃபுட்பால் மட்டும் விளையாட தெரிஞ்சவங்க நமக்கு வந்து காமிக்கும். சரி, ஓகே, எனக்கு ஒன்லி ஃபுட்பால், ஒன்லி கிரிக்கெட் இவங்க மட்டும் விளையாட தெரிஞ்சவங்களை மட்டும் காமி, ஆனால் காமனாக இருக்கிறவங்களாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ சிம்பிள், இந்த ரெண்டு ஜாயினையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னா யூனியன் ஆல் அப்படிங்கிறத சேர்த்து இணைச்சிட்டோம்னா போதும். ஓகேவா? ஸோ சிம்பிள், யூனியன் ஆல் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லெஃப்ட் ஜாயின் இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூனியன் ஆல் அப்படிங்கிற கொரியை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூனியன் ஆல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒன் மினிட், ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து லெஃப்ட் ஜாயின் கூட யூனியன் ஆல் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். அங்கே யூனியன் டைப் பண்ணிட்டேன். ஸோ யூனியன் ஆல் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், ஓகேவா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிரிக்கெட் அப்படிங்கிற டேபிள், ஓகேவா. இப்போ வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ரைட் ஜாயின், ஓகேவா. ஸோ ரைட் ஜாயின் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுட்பால் அப்படிங்கிற இந்த டேபிளை நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஆன் கிரிக் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபுட்பால் டாட் நேம், ஓகேவா. இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நம்ம சொல்லும்போது என்ன ஆகுனா, இதுக்கு முன்னாடி ஃபுட்பால் டாட் நேம் இஸ் நல் அப்படின்னு சொல்லியிருந்தோம், எதுக்கு, லெஃப்ட் ஜாயினுக்கு. ஸோ ரைட் ஜாயினுக்கு சிம்பிளாக அப்படியே மாற்றி சொல்லிடுங்க, என்னென்னா வேர், ஓகேவா, வேர் கிரிக் டாட் நேம் இஸ் நல் அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும். வேர் கிரிக் டாட் நேம் இஸ் நல் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்படி நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக, அதாவது ஒன்லி கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க, ஒன்லி ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க அவங்கள மட்டும் நமக்கு என்ன பண்ணும், ஜாயின் பண்ணி காமிச்சிடும். ஓகே, எனக்கு வந்து ஃபுல் ஜாயினாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த குறி கூட இன்னர் ஜாயின் அப்படிங்கிறவங்கள நம்ம கால் பண்ணிட்டா போதும். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் மிஸ்ஸிங், அன்பு சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ரெண்டு பேர் தான் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இதே குறி கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் ஜாயின் அப்படிங்கிற கொரியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணால் போதும். ஸோ சிம்பிள், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த லெஃப்ட் ஜாயின் அப்படிங்கிற கொரி கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரைட் ஜாயின் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம். வேர் கிரிக் டாட் நேம் இஸ் நல் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல யூனியன்கிறத என்ன பண்ணோம், யூனியன் ஆல் அப்படிங்கிறத மாற்றணும், ஓகேவா. இந்த இடத்துல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறேன். ஸோ யூனியன் ஆல், அதாவது லெஃப்ட் ஜாயினையும் ரைட் ஜாயினையும் யூனியன் ஆல் அப்படிங்கிற அந்த கொரியை வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூனியன், ஓகேவா. ஸோ யூனியன் ஆல் யாரை ஆட் பண்ணணும், இன்னர் ஜாயின் அப்படிங்கிறவங்கள நம்ம ஆட் பண்ணணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிரிக்கெட், ஓகேவா, இன்னர் ஜாயின், ஓகேவா. ஸோ இன்னர் ஜாயின் ஃபுட்பால், ஓகேவா, இன்னர் ஜாயின் ஃபுட்பால் ஆன் கிரிக் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபுட்பால் டாட் நேம், ஓகேவா. இதுதான் இன்னர் ஜாயின் கொரி, ஓகே தானே. ஸோ இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிரிக்கெட், இன்னர் ஜாயின் ஃபுட்பால் அப்படிங்கிற சொன்னால், ஆன் கிரிக் டாட் நேம்ஸ் ஈக்குவல் டு ஃபுட்பால் டாட் நேம்ங்கிறது இன்னர் ஜாயின். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு, அதாவது ரெண்டு, அதாவது லெஃப்ட் ஜாயினே ரைட் ஜாயினே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த நல் அப்படிங்கிறத சொல்லி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ யூனியன் ஆல் அப்படிங்கிறத கீவேர்டு யூஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே யூனியன் ஆல் யூஸ் பண்ணி இன்னர் ஜாயினை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்படி நம்ம என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒன்லி கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க, ஓகேவா, இந்த சைடு இருக்கிறவங்க ஒன்லி ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க, இவங்க வந்து
கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க, இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபுல் ஜாயின். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க, ஒன்லி ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க, காமனாக கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி மூணையுமே வந்து, அதாவது லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், இன்னர் ஜாயின், அதே மூணையும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜாயின்ஸ் அப்படிங்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நன்றி நண்பர்களே.